ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் பொட்டி சுவாமிகள் என்கிற பிரம்மானந்த சுவாமிகள். காஞ்சிபுரத்தில், சின்ன காஞ்சிபுரம் முத்தியால்பேட்டையில் மெயின் ரோட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் எதிர் திசையில் இவருடைய சமாதி இருக்குது. இவர் காஞ்சிபுரத்தில் இருந்தபோது தெருவில் நடந்து வந்துட்டுருக்கார். ஏத்தாப்பில் குதிரை வண்டியில் ஒரு வெள்ளக்கார துறை வந்துட்டுருக்கார், அதாவது டெப்டி கலெக்டர். இவரோட அருவறுப்பான தோற்றத்தை பார்த்து அடிக்கிறதுக்காக ஒரு கையில் இருக்கிற ஒரு கொம்பை ஓங்குகிறார். கை அப்படி நின்று போச்சு. என்னென்னவோ பண்ணி பார்க்குறார், கை கீழே இறங்கலை. சுவாமிகள் நிற்கிறார், சிரிக்கிறார். அப்போ தான் அந்த டெப்டி கலெக்டருக்கு புரியறது, இவரை நாம் அடிக்கிறதுக்கு கையை ஓங்கினதுனால இந்த கை அப்படியே நின்று விட்டது என்பதை புரிந்து கொண்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். உங்களை நான் தெரியாமல் ஒரு பிச்சைக்காரன், யாரோ பரதேசி நினச்சி நான் பேசிட்டேன். உங்களுக்குள்ளே இத்தனை திறமைகள் இருக்குன்னு தெரியாது எனக்கு, என்னை மன்னிக்கணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாராம். அதன் பிறகு கையானது கீழே இறங்குகிறதாம். இதுபோல் சுவாமிகள் வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற அற்புதங்கள், எண்ணற்ற திருவிளையாடல்கள். இவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா குழந்தைகளை பிடிக்கும். அந்த குழந்தைகளை எந்த இடத்துல பார்த்தாலும் தானும் ஒரு குழந்தையாக மாறிவிடுவார். அதனால தான் நம்ம என்ன பழமொழி சொல்கிறோம், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஒரு சினிமா பட்டே இருக்குது, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிம்போம். என்ன காரணம், தெய்வத்திற்கு எவரையும் வஞ்சிக்க தெரியாது, குழந்தைக்கும் எவரையும் வஞ்சிக்க தெரியாது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள், சுவாமிகள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாராம், நிறைய தின்பண்டங்களை கொடுப்பாராம். சுவாமிகள் நிறைய தின்பண்டங்களை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குழந்தைகள் முகத்தில் ஒரு பரவசத்தை காண்பாராம். இப்போ ஒரு ஒரு சுவாமிகளுக்கும் ஏதானு ஒரு உணவு ரொம்ப பிடிக்கும்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் பெட்டி சுவாமிகளே நாளைக்கு வணங்க போகிறீங்க, அவரோட சமாதிக்கு போகிறீங்க அப்படின்னா இவருக்கு வெல்லம் ரொம்ப பிடிக்குமா, வெல்லம். இந்த வெல்லத்தினால் ஆன பண்டங்கள் ரொம்ப பிடிக்குமா, குறிப்பாக அதிரசம். இந்த சுவாமிகளுக்கு அதிரசம் பிடிக்குமா. ஒரு நாளைக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாராம், வடையை தட்டி, மெதுவடையை தட்டி ஒரு கொஞ்சம் என்னது அதிரசம் போன்ற ஒரு ஷேப்பில் தட்டுறாராம். தட்டிட்டு இந்தாங்க அதிரசம் அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறாராம். நம்ம ஏமாற்றுவோம் இல்லையா, குழந்தைகள்லாம் ஏமாற்றுவோம். நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பசங்களை ஏமாற்றுவோம். இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குது பார் அப்படியுமோ, அதை பிரித்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதுபோல் ஒரு வடையை தட்டி அதை அதிரசம்னு சொல்லி சுவாமிகள்கிட்ட கொடுக்குறார் ஒருத்தர். அவருக்கு என்ன ஆசை, சுவாமிகளை ஏமாற்றணும், சுவாமிகள் ஏமாந்து போகணும்னு ஆசை. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனநிலை பாருங்களேன். ஆனால் சுவாமிகள் கையில் அந்த வடை போன உடனே சுவாமிகள் இப்படி கையில் பார்க்குறாராம், அது அதிரசமாக மாறிவிட்டது. அதை அவரும் சாப்பிட்டு அவனுக்கும் கொஞ்சம் கொடுக்குறாராம். எப்படி பாருங்கள், இவங்கெல்லாம் எப்படி என்ன நினச்சாலுமே அதற்கு ஏற்றாற்போல் மாற்றி விடுவார்கள். அந்த சூழ்நிலையையே முற்றிலும் மாற்றி விடுவார்கள். அதுபோல் இந்த கடைகளுக்கெல்லாம் மளிகை கடைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைக்குள்ளே ஒரு சன்னியாசி வரார் அப்படின்னா சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் அந்த கடைக்குள்ளே போய் அவர் வந்து ஒரு பருப்பையோ ஒரு அரிசியோ எடுத்து அப்படி வீசி எறிவாராம். அப்படி வீசி எரிஞ்சாச்சு அப்படின்னா அன்றைக்கு அந்த பொருள் அமோகமான வியாபாரமாகும். அன்றைக்கி அந்த கடையில் இருக்கிற அரிசி மூட்டை எல்லாம் காலியாகும், பருப்பு மூட்டை எல்லாம் காலியாகும். அதே போல் இந்த பொட்டி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் எந்த கடைக்கு போய் எந்த பொருளை அள்ளி வீசினாலுமே அந்த பொருளின் வியாபாரமானது அன்றைய தினம் அமோகமாக இருக்கும். ஆனால் யாரானு ஒரு கடைக்காரர், சாமி எங்கள் கடைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா சுவாமிகள் போக மாட்டார். அப்படி கூப்பிட்டா எதிர் சாபம் கொடுத்து விடுவாராம். ஏன்னா பேராசை தானே அது,
இவர் நம்ம கடைக்கு வந்து இதை அள்ளி போட்டார்னா நல்ல வியாபாரமாகுங்கிறது பேராசை. அதை சுவாமிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கா என்ன தோணுதோ அப்படித்தான் செல்வாராம். பல கடைக்காரர்கள் ஏங்கி கொண்டிருப்பார்களாம், சுவாமிகள் நம்ம கடைக்கு வரமாட்டாரா, நம்ம கடைக்கு வரமாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருப்பார்களாம். பொட்டி சுவாமிகளை பற்றி நாளைய குருவே சரணத்திலும் காணலாம். நன்றி, வணக்கம்.